அப்ப தீட்சிதர்களுக்கு வந்து சட்டம் இருக்குதா இல்லையா, சட்டத்துக்கு கட்டுப்படுவார்களா இல்லையா, ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு கட்டுப்படுவாங்களா இல்லையா, பக்தர்களை மதிப்பாங்களா இல்லையா, பக்தர்கள் போய் பக்தர்களை தாக்கினா அவர்களை கேவலப்படுத்தினா இழிவுபடுத்தினா கச்சாரன்சில போய் முறையிடுவாங்களா இல்லையா, கச்சாரன்சி வந்து கேட்கணுமா கூடாதா. இப்ப தீட்சிதர்கள் அந்த கோயில் என்பது அவங்க தனி சொத்தா, எங்காவது அவங்க தனி சொத்துன்னு இருக்கா சொல்லுங்க. தமிழகத்துல இருக்கிற அமைதியை சீர்குலைக்கணும்ன்ற நோக்கத்துல இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்ன்ற நோக்கத்துல திட்டமிட்டு அவங்க பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கே முழு உரிமை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிரையப்பத்திரம் இருக்கு, அவங்ககிட்ட தான செட்டில்மொழி யாராவது கொடுத்துருக்காங்களா, பட்டா இருக்கா, கோயில் கட்டின பிறகு கோயில்ல மணியாற்ற வேலைக்கு பூஜாரி வேலைக்கு வந்தவங்க தானே இவங்க, அவர்கள் சொல்ற சாஸ்திரப்படி அவர்கள் சொல்ற ஆகமப்படி வந்து தீட்டு உங்களை தூக்கி வெளியே போட்டுருமா. நிர்வாகம் சட்டத்துக்கு உட்பட்டுதான் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியாது. எதனால குழந்தை திருமணம் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, வருமானம். ஒரு குழந்தை 8 வயசுல ஒரு 10 வயசுல ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சா கோயில் வருமானத்துல அவனுக்கு பங்கு. ஒரு 1000 வருஷமா அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன வந்து மூளை வளர்ச்சி இருக்கும், என்ன நாகரீகம் இருக்கும். குழந்தை திருமணம் ஏன்டா பண்ணன்னு யாரும் கேட்க பண்றாங்க, ஏன் பண்ணா? ஒரு பெரிய பணக்காரருக்கு கோயில வந்து இவங்க வந்து வாடகை விட்டாங்க திருமணம் நடத்துறதுக்கு, கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு யாராலும் செய்வாங்களா, கடவுள் மேல பக்தி உள்ள யாராலும் செய்வாங்களா? அப்ப பக்தர்கள் நீ தாக்குற, பக்தர்கள் திருப்பி தாக்குனா யார்கிட்ட போவ? வயதான அந்த சிவனடியார அவருக்கு 70 வயசுக்கு மேல அவரை அடிச்சு கையை உடச்சு தூக்கி வெளியே போட்டுறாங்க. தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடலாம், இதை யாரும் தடுக்க கூடாது, தெளிவா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. பெண் பக்தர் வந்து சிற்றம்பலம் மேடைக்கு போறாங்க சீலான்னு, அவங்கள சாதியை சொல்லி திட்டி வந்து தாக்குறாங்க. தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது அப்படின்னு தடுத்தது யாரு, போர்டு வச்சது யாரு? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வாஞ்சிநாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தலர். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் மீண்டும் ஒரு சர்ச்சை. அங்க வந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து சிட்டம்பல மேடையில் ஏறிட்டாங்க, காவலர்கள் வந்து மேலே ஏறிட்டாங்க, புனிதம் கெட்டு போச்சு அப்படி ஒரு பக்கம், ஒரு பொது தீட்சிதரை வந்து தாக்கிட்டாங்க, நடராஜர் சுவாமிக்கு இணையான தன்மை உள்ள ஒரு தீட்சிதர் அவரு, அவரை வந்து நடராஜராகவே மக்கள் பார்க்கிறாங்க, அப்படி ஒருத்தரை வந்து தள்ளி விட்டுட்டு தாக்கி அவர் மயங்கி விழுந்துட்டார், அப்படி ஒரு தாக்குதல் நடத்தி சிட்டம்பலம் மேடையில் ஏறியிருக்கிறாங்க என்பதாக புகார்கள் வந்திருக்குது, எப்படி பார்க்கிறீங்க? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பிரச்சனையை வந்து பல ஆண்டுகளா தொடர்றது யாரு? இப்ப தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது அப்படின்னு தடுத்தது யாரு, போர்டு வச்சது யாரு, யார கேட்டு போர்டு வச்சாங்க? ஏற்கனவே 2008 பிப்ரவரி மாதம் இது பலகட்ட வழக்கு நடந்து தெளிவான ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது. அதாவது இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சிவனுடைய ஆறுமுகசாமி எல்லாருக்கும் தெரியும். 2008 முன்னாடி பல தடவை கோயில்ல போய் தமிழில் சிற்றம்பல மேடையில் ஏறி நின்று அந்த கோயிலின் பழக்க வழக்க மரபுப்படி தேவாரம் திருவாசகம் பாடணும்னு போறாரு. தீட்சிதர்ல அவரை அனுமதிக்க மறுக்கிறாங்க, மறுபடியும் போறாரு. அந்த சிவனடியார், வயதான அந்த சிவனடியார அவருக்கு 70 வயசுக்கு மேல, அவரை அடிச்சு கையை உடச்சு தூக்கி வெளியே போட்டுறாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து பல்வேறு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பல கட்சிகள்லாம் போய் பாக்குறாரு, யாரும் அவருக்கு உதவி பண்ணல. அதுக்கப்புறம் எங்கிட்ட வராரு, நாங்க அந்த வழக்கு எடுக்கிறோம், இவங்க சிவில் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மாயவரம் ஜேசிட்ட வழக்கு வந்து போகுது. தமிழ்ல தேவாரம் திருவாசகம் சிற்றம்பல மேடையில் நின்று பாடலாமா கூடாதா, இதான் வழக்கு. ஜேசி அவங்களுக்கு ஆதரவா ஆர்டர் போடுறாரு, நாங்க அப்பீல் எடுத்துட்டு போறோம். கமிஷனர் தேவாரம் திருவாசகம் பாடலான்னு உத்தரவு போடுறாரு. அதற்கு பிறகு அவங்க ரிட் பெட்டிஷன் போறாங்க, ரிட் அப்பீல் போறாங்க. ரிட் அப்பீல்ல இது கச்சாரன்சி செக்ரட்டரி முடிவு பண்ணணும் அப்படின்னு அனுப்புறாங்க. அதற்கு பிறகு பிப்ரவரி மாதம் 2008 கச்சாரன்சி செக்ரட்டரி செயலாளர் டீச்சர் தரப்பையும் கேட்டு, சிவனடியார் ஆறுமுகசாமி தரப்புல எங்கள் தரப்பையும் கேட்டு ஒரு விரிவான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பூஜை முடிந்த பின்பும் தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடலாம், இதை யாரும் தடுக்க கூடாது, தெளிவா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவை தீச்சர் தான் இன்னைக்கு மீறுறாங்க. ஏன் மீறுறாங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா தமிழர்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் அவர்களுக்கு தீண்டாமை இருக்கிறது. மூணாவது வருமானம், காசு கொடுக்குற ஆளை மட்டும் மேலே ஏத்துறது.
ஏன்னா சிறப்பாக அங்கே சிற்றம்பலம் மேடையில் போய் கூட்டு போனால் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் வந்து இந்த அரசு உத்தரவுப்படி தீர்ப்புப்படி வர்றாங்க அப்படின்றது தான். பொதுவாகவே அவர்களுக்கு வந்து தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் ஒரு தீண்டாமை கடைபிடிக்கிறது அப்படின்னு. இந்த இது முதல் சம்பவம் கிடையாது. ஏற்கனவே பக்தர்கள் ஒரு பெண் பக்தர் வந்து சிற்றம்பலம் மேடைக்கு போகிறாங்க சீலான்னு, அவங்களாம் சாதியை சொல்லி திட்டி வந்து தாக்குறாங்க. அவர் கூட இருந்த நடேசி தீட்சிதர்ன்றவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அவர் வந்து பிசிஆர் கோர்ட்லயே போய் வந்து என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எச்ஆர்டிசிக்கு ஏராளமான புகார் அனுப்பியிருக்கிறாரு. அதனால வந்து தீட்சிதர்கள் அங்க வந்து பிரச்சனையை துவங்கினது அவங்கதான். அவங்கதான் இப்ப வந்து போர்டு வைக்கிறாங்க. பக்தர்களை திடீர்னு தடுத்தா பக்தர்கள் எச்ஆர்டிசில புகார் பண்றாங்க. எச்ஆர்டிசி போய் கேட்கறாங்க. கேட்டா அந்த பெண் அதிகாரி இவங்க தரக்குறவா நடத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க, நீங்க எச்ஆர்டிசி எப்படி உள்ள வர அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப தீட்சிதர்களுக்கு வந்து சட்டம் இருக்குதா இல்லையா, சட்டத்துக்கு கட்டுப்படுவார்களா இல்லையா, ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு கட்டுப்படுவாங்களா இல்லையா, பக்தர்களை மதிப்பாங்களா இல்லையா, பக்தர்கள் போய் பக்தர்களை தாக்கினா அவர்களை கேவலப்படுத்தினா இழிவுபடுத்தினா எச்ஆர்டிசில போய் முறையிடுவாங்களா இல்லையா, எச்ஆர்டிசி வந்து கேட்கணுமா கூடாதான். இப்ப தீட்சிதர்கள் அந்த கோயில் என்பது அவங்க தனி சொத்தா, எங்காவது அவங்க தனி சொத்துன்னு இருக்கா சொல்லுங்க. ஆனா அவங்க தனி சொத்து போல கருதிக்கிறாங்க, எப்படி கருத முடியும்னு என் கேள்வி. அப்ப பிரச்சனையை வந்து தீட்சிதர்கள்லாம் தோங்குறாங்க. அவர்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டுல ஒரு தமிழகத்துல இருக்கிற அமைதியை சீர்குலைக்கணுன்ற நோக்கத்துல, இந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுன்ற நோக்கத்துல திட்டமிட்டு அவங்க பண்றாங்க. ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க நேத்து வந்து அவங்களுக்கு ஆதரவா கோஷம் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்து முன்னணி தலைவரை கூப்பிட்டு அவங்க இது விஹெச்பி தலைவரை கூப்பிட்டு முன்னாடியே 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டம் நடத்துறாங்க. சுப்பிரமணிய சாமியை வச்சு கூட்டம் நடத்துறாங்க. ஆளுநர் ரவி அவங்களுக்கு போய் வந்து குழந்தை திருமணத்துக்கு கூட ஆளுநர் ரவி வந்து சப்போர்ட் பண்றாரு. நேத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கோயிலுக்குள் நுழைஞ்சு வந்து பண்றாங்க. ஒரு உரிமை மறுக்கப்பட்டவர்கள் போய் போராடுறது வேற, உரிமை மறுத்தவனுக்கு ஆதரவா போய் நின்று அதை அரசியல் செய்வது அப்படின்றது தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைப்பது. அதைத்தான் தீட்சிதர்கள் செய்யறாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா அதை செய்யறாங்கன்னு சொல்லி அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சதுதான். இது வந்து காலம் காலமாக இருக்கக்கூடிய முறை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 1000 ஆண்டுகளாக இருக்கின்ற முறைகளை வந்து மாற்றுவதற்கு நீங்கள் யார், நாங்க வந்து ஒரு தனி மத பிரிவு, எங்களுக்குன்னு தனியான சில உரிமைகள் இருக்குது, அதையெல்லாம் எச்ஆர்என்சி தலையீடு செய்ய முடியாது, அவங்க வந்து தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றாங்க, இந்த முதலமைச்சர் தான் தொல்லை பண்றாரு, ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது, கலைஞர் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைலாம் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்கறீங்க? கோயில் வந்து தீட்சிதர்களுக்கு சொந்தமானது, எச்ஆர்என்சி அதுல வந்து தலையிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு உத்தரவை அவங்க காட்டட்டும். சட்டப்படி தானே இருக்கணும். கோயில் அவங்களுக்கு எங்களுக்கே முழு உரிமை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிரைய பத்திரம் இருக்கா அவங்ககிட்ட, தான செட்டில்மெண்ட் யாராவது கொடுத்துருக்காங்களா, பட்டா இருக்கா, என்ன இருக்கா அவங்ககிட்ட, ஏதாவது பட்டயம் இருக்கா, கல்வெட்டு இருக்கா, கோயில் அவங்களுக்கு சொந்தம். கோயில் யாருங்க கட்டினது, சோழ மன்னர்கள் கட்டின கோயில், சோழ மன்னர்கள்லாம் மக்கள் பணத்துல கட்டின கோயில், மக்கள் பணத்துல கோயில் கட்டி வச்சுட்டு இன்னைக்கு எங்களுக்கு சொந்தம்னா இவங்க என்ன வேலைக்கு வந்தாங்க, இவங்க முன்னோர்கள் கட்டினாங்களா, முதல் போட்டு கட்டினாங்களா, எவ்வளவு பணம் செலவழிச்சு எப்ப கட்டினாங்க, ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பாங்களா, கோயில் கட்டின பிறகு கோயில்ல மணியாற்ற வேலைக்கு பூஜாரி வேலைக்கு வந்தவங்க தானே, இவங்க கோயில பூஜாரி வேலைக்கு வந்தவங்க கோயில் சொந்தம் சொல்றது எந்த வகையிலங்க? சரி, இல்ல உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து ஆதரவா தீர்ப்பு சொல்லிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் நான் சொல்றேன், அதுக்கு லீகலா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த வழக்கு வந்து 1880 தொடங்கி இப்ப வரை இந்த பிரச்சனை வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. முத முதல்ல கோயிலுக்குள்ள போனது, கோர்ட்டுக்குன்னு போனது, தீட்சிதர்களுக்குள்ள ரெண்டு பிரிவு, ஒண்ணு வந்து நடேசி தீட்சிதர், இன்னொன்னு கணபதி தீட்சிதர். இந்த ரெண்டு தீட்சிதர்களுக்குள்ள கோயில் நிர்வாகம் பண்றதுல தகராறாகி அங்க கனகசபை முன்னாடி அந்த சிற்றம்பலம் மேடையில கத்தி குத்து நடந்திருக்கு. 11,000 ரூபாய்க்கு மேல கோயில் பணத்தை நகைய முறைகேடு பண்றாங்க. இதுக்கு எதிராக வந்து தென்னாடு மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கு போய் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து, உயர் நீதிமன்றத்துல 17/3/1890 ஏஎஸ் நம்பர் 108/159 1888 வழக்குல நீதிபதிகள் முத்துச்சாமி ஐயரும் செப்பேடும் ரெண்டு பேரும் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக நீச்சல் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க கோயில்ன்றாங்க. அப்ப நீதிபதிகள் ஆதாரம் கேட்கிறாங்க, ஆதாரம் எதையும் அவனால் கொடுக்க முடியல. அப்ப நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, தேர் வாஸ் நாட் எ பார்ட்டிக்கல் ஆஃப் எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் த அசர்ஷன் தட் திஸ் ஆன்சியன்ட் டெம்பிள் இஸ் த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தீட்சிதர்ஸ். இந்த பழமையான மரபான கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தமான சொத்து என்று சொல்வதற்கு
ஒரு துண்டு சீட்டு ஆதாரத்தை கூட வீசல் போடுற, அதனால இது பப்ளிக் டெம்பிள்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு கச்சாரன்சி ஆக்ட் வந்து, கச்சாரன்சி ஆக்ட் வந்தோடனையும் கச்சாரன்சி மெட்ராஸ் இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு ஸ்கீம் போடுறாங்க. இந்த கோயில நிர்வாகம் பண்றதுக்கு பக்தர்ல இருந்து நிறைய புகார் போகுது. அந்த ஸ்கீமை எதிர்த்து இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பொன்னுமான் தீட்சிதர் வழக்கு. அது வந்து 3/4/1939 அப்பீல் நம்பர் 306/1936 என்ற வழக்குல வந்து தீர்ப்பாகுது. வெங்கட்ரமண ராவ் நியூசம்னு 2 நீதிபதிகளின் தீர்ப்பு. அந்த தீர்ப்புல இவர்களே முதல்ல வந்து சொந்த எங்க கோயில் சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. தீட்சிதர் தரப்பு வழக்கறிஞரே அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு. அவரு ரெஃப்ரைன்ட் ஃப்ரம் பிரஸிங், இது எங்க கோயிலுன்றத அந்த வரியே கிளியரா வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து கச்சாரன்சி இதுல வந்து நிர்வாக திட்டம் வகுப்பதற்கான அதிகாரம் உள்ளதானா, நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லுது கச்சாரன்சி நிர்வாக திட்டம் வைத்து கோயிலை ஒழுங்குபடுத்தலாம். வெறுமனே மிஸ்மேனேஜ்மெண்ட், கோயில் வந்து அதாவது முறைகேடான முறையில், தவறான முறையில், கேடான முறையில் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னா தான் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபார் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எடுக்கலாம் அப்படின்றது வந்து மிக தெளிவா அந்த தீர்ப்புல. ஒன்ஸ் த போர்ட் டேக்ஸ் ஆக்ஷன் சீ மோட்டோ வி திங்க் ஈவன் தோ இட் மே அல்டிமேட்லி ஃபைண்ட் தட் தெர் வாஸ் நோ மிஸ்மேனேஜ்மெண்ட், நெவர்த்லஸ் இட் கேன் ஃப்ரேம் எ ஸ்கீம் இஃப் இட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டெம்பிள் தட் எ ஸ்கீம் சுட் பி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா வந்து 1939 தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. வெறும் கோயில் நிர்வாக சீர்கேடு மட்டும்தான் நீங்க தலையணும்னு சொல்ல, கோயில்ல சரியான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சுயமோட்டாவா கச்சாரன்சி தலையிடலாம் அப்படின்னு சொல்லி 1939 தீர்ப்பு, இரு நீதிபதிகள் தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு இன்னைக்கு வரை அப்பீல் கிடையாது, வேற எதுவும் போல. அதற்கு பிறகு 51 வந்து இஓ நியமனம் பண்றாங்க. அதை எதிர்த்து இவங்க சேலஞ்ச் பண்ணி வர்றாங்க. சேலஞ்ச் பண்ணி வர்ற போது அந்த வழக்குல தான் இவர்கள் வந்து 1951 தீர்ப்பு தான் இன்னைக்கு வரை வந்து சொல்றாங்க. அந்த தீர்ப்புல இவர்கள் ஒரு தனி டினாமினேஷன் போற போக்குல சொல்றாங்க. இவர்கள் தனி டினாமினேஷனா இல்லையான்ற வந்து அதுவே வந்து வரல, ஏன்னா அதுவே டிஸ்பியூட்ல இருக்கு. இவங்க சுமார்த்த பிராமணர்கள் சொல்றாங்க. சுமார்த்த பிராமணர்கள் வேத மரபை சேர்ந்தவர்கள். வேத மரபை சேர்ந்தவர்கள் கோயிலே கிடையாது, கோயில் வழிபாடே கிடையாது, உங்களுக்கு வந்து நெருப்பு வழிபடுறதுதான் அப்படி இருக்கிற அக்னி வழிபாடுதான் அவங்களுக்கு, கோயில் வழிபாடே கிடையாது. சுமார்த்த பிராமணர்கள் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. திரு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கூட ஒரு அர்ச்சகர் வழக்குல வந்து அவர் சொன்னார், சுமார்த்த பிராமணர்களே கருவறைக்குள்ள வந்து போக முடியாது அப்படின்னு. இந்த சுமார்த்த பிராமணர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல வேத வழிபாட்டு முறையில் உள்ளவங்க எப்படி கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்றாங்க, அதுவே தீட்டு இல்லையா? அவங்க சொல்றபடி நம்மளுக்கு தீட்டெல்லாம் கிடையாது, யாரும் முறையாக தகுதியா இருந்தா அவங்க போய் போகலாம். ஆனா அது சைவ கோயில், சிவாகம வழிபாட்டுல உள்ள கோயில், ஆகம வழிபாட்டுல உள்ள கோயில்ல வேத வழிபாட்டுல உள்ள போறது அவர்கள் சொன்ன அவங்க கணக்குப்படி, அவர்கள் சொல்ற சாஸ்திரப்படி, அவர்கள் சொல்ற ஆகமப்படி வந்து தீட்டு தீட்டு உங்களை தூக்கி வெளியே போட்டுருமா? நம்ம அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லலையே. அடுத்த 51 தீர்ப்புல இவர்கள் தனி ரிலீஜியஸ் டினாமினேஷன் போற போக்குல ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் போறாங்க, அந்த வழக்கை வாபஸ் வைக்கிறாங்க. அதுலயும் கூட கச்சாரன்சி ஆக்ட சேலஞ்ச் பண்ணதுல கச்சாரன்சிக்கு அதிகாரம் என்பது இது மூலம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு 1959 ஆக்ட் வருது, கச்சாரன்சி ஆக்ட். அந்த ஆக்டில் செக்ஷன் 1 இந்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. செக்ஷன் 27 கச்சாரன்சி அதிகாரி பிறப்பிக்கு உத்தரவுக்கு அறங்காவலர்கள் கட்டுப்பட்டுன்னு சொல்றாங்க. இவர்கள் இன்னைக்கு அறங்காவலர்களாகவும் அர்ச்சகர்களாகவும் அங்கே வந்து இருக்கிறாங்க. அதனால கச்சாரன்சிக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான், கட்டுப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கோயில் என்பது டினாமினேஷன் டெம்பிள், தனி கோயில் அப்படின்றது கிடையாது. ஏன்னா தனி கோயில் தான் அவங்க சொந்தமா உருவாக்கிறது, அப்படி இல்லை. தனி கோயிலாக இருந்தாலும் கூட பொது வழிபாட்டுக்கு எல்லாரும் வந்தா அரசின் சட்டத்திட்டத்தை கடைபிடிச்சுதான் ஆகணும். கச்சாரன்சி அதை தலையிடுவதற்கான எல்லா அதிகாரமும் உண்டு. நான் கேட்கிறேன், தீட்சிதர்கள் இது எங்க கட்டுப்பாட்டுல உள்ள கோயில்னு ஒரு மாசம் கோயில பூட்டிடலாமா? இந்தந்த ஜாதி தான் வரணும், இந்தந்த ஜாதி வரக்கூடாது, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தெல்லாம் வெளியில தான் நிக்கணும், நீங்க கோபுர தரிசனம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிர்வாகம் என்ன வேணாலும் பண்ண முடியுமா? நிர்வாகத்துல இருந்தா நிர்வாகம் சட்டத்துக்கு உட்பட்டுதான் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியாது. என்ன வேணாலும் பண்ணா அரசாங்கம் தலையிடும், ஏன்னா அதுல பக்தர்களின் உரிமையும் கலந்து இருக்கிறது. அச்சாரன்ஸ் ஆக்ட் படி தலையிடுவதற்கான எல்லா உரிமையும் அரசாங்கத்துக்கு வந்து இருக்குது. 2014 தீர்ப்பை தான் அவங்க வந்து சொல்றாங்க. 2014 தீர்ப்பு இஓ நியமனம் தொடர்பானது. அதுல வந்து செயல் அலுவலர் கோயிலுக்கு நியமிக்கிறதுல என்ன காரணத்துலாம் அதை ரத்து பண்றாங்கன்னா, எந்த சூழல்ல நியமனம் பண்றீங்க, என்ன காரணத்துக்காக நியமனம் பண்றீங்க, எவ்வளவு காலத்துக்கு நியமனம் பண்றீங்க,
இந்த மூணும் இல்லை, இஓ எப்படி செயல்படுவதற்கான விதிகளும் கிடையாது என்ற அடிப்படையிலே அது ரத்து செய்யப்படுகிறது. அதே தீர்ப்பு இஓ நியமனம் செய்வதற்கான உரிமையை அரசு கொடுத்திருக்குது. அதே சமயம் சட்டப்படியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு நடவடிக்கை சட்டப்படியா இல்லை, ஒரு ஆக்கிரமிப்பு அகற்ற போறாங்க, நோட்டீஸ் கொடுக்காம ஆக்கிரமிப்ப அகற்ற போறாங்க, கோர்ட் ஸ்டே கொடுப்பாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, வித் லிபர்டி ஆப்டர் இஸ்யூவிங் நோட்டீஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க சட்ட முறையை பின்பற்றாம இஓ நியமனம் பண்ணியிருக்கீங்க, அதை ரத்து பண்ணிட்டு சட்டப்படி நீங்க நியமிச்சுக்கலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி வந்து தீட்சிதர்கள் இன்னும் வந்து கோயில் எங்களுக்கு தான் அச்சாரிஞ்சி தலையிடப்படாதுன்னு சொன்னா, இது எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்றது அவங்கதான் அது. இல்ல இப்போ ஒரு சின்ன விஷயம், சிற்றம்பல மேடையில ஏறிதான் சாமி கும்பிடணுமா பாட்டு பாடணுமா, அது ஒரு சாதாரண விஷயம். எங்க நின்றுனாலும் சாமி கும்பிடலாம், பூஜை பண்ண போறது பிராமணர்கள் தான் பூஜை பண்ண போறாங்க. இதுல ஏன் வந்து இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி அதுக்காக சண்டை போட்டு போராட்டம் பிரச்சனை? இது சாதாரண விஷயம் தானே, விட்டு கொடுத்துட்டு போலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அந்த கோயிலுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் மரபு இருக்கு. தேவாரம் திருவாசம் அரங்கேற்றப்பட்ட கோயில், சிற்றம்பல மேடையில்தான் அரங்கேற்றப்பட்டது. அவங்க சிவனடியாரும் பக்தர்களும் காலங்காலமா அங்க போய் வந்து அந்த கோயில்ல வந்து வழிபட்டு இருந்தவங்க தான், அங்க நின்று தேவாரம் திருவாசகத்தை பாடியவர்கள் தான். யார் தடுத்தா? ஆறுமுகசாமி யார் தடுத்தா? இந்த மரபை யார் தடுத்தது? இவங்கதான் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்கன்னா, தமிழர் மீதும் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அவர்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. பெண்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க, அவர்களை சூத்திரர்கள் பஞ்சபர்கள் என்றுதான் பெண்களை அவங்க நடத்துவாங்க. தமிழிசை போனாலும் அதான் அங்க நிலம், யாரையும் அங்க மதிக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல என்னென்ன நடக்குதுங்க, நீங்க குழந்தை திருமணம் பண்றாங்க, எந்த சட்டப்படி பண்றாங்க, எதனால குழந்தை திருமணம் பண்றாங்க? வேற ஒண்ணும் கிடையாது, வருமானம். ஒரு குழந்தை 8 வயசுல ஒரு பையன், 10 வயசுல ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சா கோயில் வருமானத்துல அவனுக்கு பங்கு, அதனால பண்றாங்க. ஒரு 300 குடும்பம் இருந்துகிட்டு அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரு முரட்டத்தனமா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குழு போல அவர்களுக்கு ஒரு ஒரு காட்டுப்பிராண்டி குழு போல தான் அங்க இருக்கிறாங்க. எதுவுமே நீங்க அவங்ககிட்ட பேச முடியாது. யாருமே அரசு நிர்வாகமே எங்களை கட்டுப்பாட்டு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு அவங்க கோயிலே இப்ப பராமரிக்கிறது இல்ல, கோயில ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருது, யாருக்காலும் சேதமாகுது, யார் பொறுப்பு? கோயில் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க, அச்சாரஞ்சி போலீஸ் இல்லாம நீ நடத்த முடியுமா? தலையிடக்கூடாதுன்னா அப்ப பக்தர்கள் நீ தாக்குற, பக்தர்கள் திருப்பி தாக்குனா யார்ட்ட போவ? எங்க போனோம்? அரசாங்கத்துக்கு தானே போனோம். இப்ப அரசாங்கமே எதுலையுமே தலையிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியல? ஒரு தொன்மையான புராதன கட்டடம், அந்த கட்டடத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லையா? ரெண்டு வர்ற பக்தர்களுக்கு வெறும் கச்சாரன்சியும் தீட்சிதர்கள் மட்டுமா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்களே அந்த கோயிலேங்க. உண்மையிலே இந்தியாவில் திருப்பதி கோயிலை போல கச்சாரன்சிட்ட இருந்திருந்தா திருப்பதி கோயிலை போல பல 1000 கோடி வருமானம் வந்து அந்த பகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய நன்மையில் அதில் செஞ்சிருக்கேன். திருப்பதியிலும் பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவமனையிலிருந்து அவ்வளவு பண்றாங்க, அவ்வளவு வருமானம் வந்து வருது. இந்த தீட்சில ஒரு 300 குடும்பம் அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. கோர்ட்ல வந்து சொல்றாங்க, நீதிபதி பானுமதி அவர்களில் அமர்வுல வந்து ஒரு வருஷ வருமானம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 36,199 ரூபா, 36,000 செலவாயிருச்சு, 199 ரூபா தான் வருமானம். கச்சாரன்சி எடுத்து 2009 எடுத்து 2014 வரையும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல 3 கோடி ரூபா வருமானம். அந்த 3 கோடி கச்சாரன்சி அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப மத்த கோயில்ல எவ்வளவு வருமானம் வருது, பழனி கோயில் எவ்வளவு வருமானம் வருது, திருச்செந்தூர்ல எவ்வளவு வருமானம், சிறுரங்க கோயில் எவ்வளவு வருமானம் வருது, திருவண்ணாமலை அதுக்கு இணையான கோயில் இது, அதை விட பெரிய கோயில் இது, அவ்வளவு வருமானத்தையும் ஒரு 300 குடும்பம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், யார் எங்களுக்கு கேட்க முடியாதுன்னு இதுக்கு ஆளுநர் சப்போர்ட்டு, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டு, பிஜேபி சப்போர்ட்டு, என்ன கேவலம் அது? தமிழ தமிழ் மக்கள் பணத்தெல்லாம் நீ கட்டின, இன்னைக்கு அவர்களை வந்து உள்ளிடக்கூடாது அப்படின்னு வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அரசியல் சட்டத்துக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க, கச்சாரணி சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க, குழந்தை திருமணம் பண்ணி போலீஸ் அதை வந்து கேட்கக்கூடாது, பக்தர்கள் போனா அடிப்பாங்க, பக்தர்கள் ஜாதி சொல்லி திட்டுவாங்க, சிற்றம்பலம் மேடையை மூடுவாங்க, தமிழ்ல பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கோர்ட்டு தீர்ப்பும் மதிக்க மாட்டாங்க, கச்சாரன்சி உத்தரவும் மதிக்க மாட்டாங்க. இப்படி இப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்க முடியுமா? வேற ஜாதி நான் விட்டுருவீங்களா? பார்ப்பனர்கள் அப்படின்ற அவங்க அதிகாரத்துல இருக்குது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி செல்வாக்கு இருக்குது, ஆளுநர் வரை செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தான அது வந்து அவங்க செய்ய முடியுது. வேற ஜாதி இப்படி அனுமதிச்சிருவீங்களா? எந்த ஜாதியாவது அப்படி இருக்க முடியுமா? இவ்வளவு காலம் அரசாங்கம் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலும் வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டுல இருக்குங்க, இவ்வளவு காலம் எடுக்க விடாம அவங்க செல்வாக்கு பயன்படுத்தி தடுத்திருக்காங்களா இல்லையா? அப்படிதான் தடுத்துட்டே வராங்க. அப்ப இவங்க சட்ட அப்பாற்பட்ட சட்டத்துக்கு மேலான ஒரு குழுவா அவங்க. நாங்க வந்து வெறும் 300 குடும்பம் தான் இருக்கிறோம், 1500 பேர் தான் இருக்கிறோம், நாங்க ஒன்றும் பெரிய ஓட்டு வங்கி இல்லை, பெரிய அதிகார மையம் இல்லை, நாங்கள் எளியவர்கள், எங்களுக்கு வந்து
இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு தீட்சிதர் தாக்கப்பட்டிருக்கிறார், உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நாங்கள் வழக்கத்திற்கு கூட காவல்துறை நேரில் பார்க்க போக மாட்டோம், பதிவு தகவல் அனுப்ப போறோம், நாங்கள் அந்த அளவுக்கு போலீஸை பார்த்து பயப்படுறோம் அப்படியெல்லாம் சொல்றாங்களே, என்ன காரணம் அது? இது நேரடியா நான் பார்த்தேன், டீச்சர்களோட ஆராய்ச்சி நான் நேரடியா பார்த்தேன். எச்ஆர்என்சில உத்தரவு வாங்கிட்டு டீச்சர்களும் ஒரு தரப்பா சேர்த்து அவர்களும் வாதங்களை முன் வச்ச பிறகு ஒரு உத்தரவு வாங்கிட்டு போறோம், ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போய் தான் அந்த உத்தரவு வருது. 2008 மார்ச் 2 சிவனடியார் ஆறுமுகசாமி கூப்பிட்டு போனா இவங்க 100 பேர் மறைச்சு நிக்கிறாங்க சிற்றம்பலம் மேடையில. அப்ப அவர் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில சட்டையை கழட்டிட்டு நானும் இன்னும் 2 வழக்கறிஞரும் 3 பேரும் பாதுகாப்பா உள்ள கூட்டு போறோம். கூட்டு போற போது போனோடனே கதவு அடைச்சிட்டாங்க, தரையில எண்ணெய் ஊத்தி விட்டுருக்காங்க, விசில் அடிக்கிறாங்க, தகராறு பண்றாங்க, சாமியாரை அடிக்க வர்றாங்க. அடிக்க வர்றத தடுக்கிறதுக்காக நாங்க போய் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா சாமியாரை அடிச்ச அன்னைக்கு அவரு 70 வயசுக்கு மேல அவரு அவரு உயிர் போயிருக்கோம். சாமியை பாடுறாரு, அவரு சாமியை பாக்குறாரு, திரைச்சிலை எடுத்து மூடிட்டாங்க. இப்படி கேவலப்படுத்தி வன்முறையில ஈடுபட்டு ஒரு சாமியை கும்பிட வந்த ஒரு வயதான முதியவரை வந்து அப்படி வந்து வெளியதில் நாங்க பிடிச்சு, அப்படிப்பட்ட ஆளு தான் அவரை கைய உடைச்சவங்க தானே, இன்னைக்கு வரை அடிக்கிறாங்களா இல்லையாங்க, யாரை போனாலும் அடிக்கிறது அப்படின்ற முறையில வந்து முரட்டுத்தனமாகவும் மோசமாகவும் நடந்துகிறது தீட்சிதர்கள் தான். இப்பயும் கோயில்ல வந்து எச்ஆர்என்சி அதிகாரிகளும் போய் கேட்கறாங்க, நீங்க வந்து தங்க நகை எவ்வளவு வரும் கணக்கு, கணக்கு தரமாட்டோம், எவ்வளவு வருமானம் வருது கணக்கு, கணக்கு தரமாட்டோம், எச்ஆர்என்சி ஆக்ட் படி வந்து இவங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் சட்டம், சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம்னு அவங்க தானே சொல்றாங்க, சட்டத்துக்கு கட்டுப்பாட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே. சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம்னு அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே, நாங்க வந்து சட்டப்படி எதிர்கொள்றோம் தானே சொல்றாங்க. எங்க அதான் போய் கச்சாரன்சில இருந்து அதிகாரிகள் போனாங்க, பலனா போனாங்களே, உள்ள விட மாட்டாங்கல்ல, கொடுத்தாங்களா? 1 வருஷமா அவங்க போய் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கணக்கு வழக்கு கேக்குறாங்க, நீ யாரு உள்ள வர்றது, கச்சாரன்சி யாரு உள்ள வர்றது அப்படித்தானு கேக்குறாங்க. போலீஸ் யாரு நீ உள்ள வர்றது, போலீஸ்ல இருந்து குழந்தை திருமணத்துக்கு சம்மன் கொடுக்குறாங்க, நான் வரமாட்டேன் விசாரணைக்குன்றாங்க. நான் அதெல்லாம் நீ என்னை கேட்க முடியாது, என் கோயிலுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்ய முடியுமா? அந்த ஒரு குழந்தையோட உரிமை என்ன ஆகிறது? அந்த குழந்தைய வந்து இந்த போக்சோ சட்டத்துல வந்து அதை போட்டிருக்கணும், ஆனா வந்து அப்படி வந்து போடல. போலீஸும் அவங்கள மென்மையாத்த அணுகிறாங்க, வருவாய் அதிகாரிகளும் மென்மையாத்த அணுகிறாங்க, அருள்துறை அதிகாரியும் மென்மையாத்த அணுகிறாங்க. இதே வேற நபர்கள்னா வேற மாதிரி நடந்திருப்பாங்க, ஆனா அப்படி வந்து இப்ப நடக்கிறது இல்லை. இதே 6 மாசத்துக்கு முன்னாடியே எச்ஆர்என்சில இருந்து கருத்து கேட்டாங்க இந்த கோயில் தொடர்பா, 1000கணக்கானோர் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாங்க இந்த கோயிலை வந்து அரசு கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு. நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னே 1 லட்சம் பேருக்கு சிதம்பரத்தில் கையெழுத்து வாங்கி நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம், ஆனால் இன்னைக்கு வரை வந்து இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசை வந்து அதில் வந்து நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டாங்க? இவர்களோட அதிகார பலம் அப்படி எடுத்தா இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிராமணர்கள் இங்கே வந்து இது இழிவுபடுத்துறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. எங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்கு, மற்ற பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மீனாட்சி அம்மன் கோயில்ல, திருச்செந்தூர், பழனி, எங்கேயாலும் இப்படி பிரச்சனை வருதா? இங்கே மட்டும் ஏன் அப்படி முரட்டுத்தனமாக அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இனக்குழு மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1000 வருஷமா அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன வந்து மூளை வளர்ச்சி இருக்கும், என்ன நாகரீகம் இருக்கும்னு தெரியல. அப்படி இருந்தால் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க சட்டத்தை கட்டுப்படாம முரட்டுத்தனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவர்களையே அவர்களுடைய பழமையான அந்த மோசமான அறிவியலுக்கு விரோதமான அந்த பண்பாட்டுல இருந்து விடுவிச்சு அவர்களை நாகரீகப்படுத்த வேண்டிய சட்டத்தை மதிப்பவர்களாக அவர்கள் அந்த குடிமகன்களாக, சட்டத்தை மதிக்கும் குடிமகன்களாக அவங்க மாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ அவர்கள் தாக்கப்பட்டார்கள் ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்லையா, தாக்கப்பட்டாங்க, துணியை எடுத்து காட்டுறாங்க பாருங்க, ஈரமா இருக்குது, பூணல் பாருங்க அறுத்துட்டாங்க, பெரிய அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க எப்படிப்பட்ட ஆள்னா, சிதம்பரம் ஆறுமுகசாமி அவர்களை அடிச்சவங்க மட்டும் இல்ல, அவரை கூட்டு போய் நாங்க பாடிட்டு வந்தோம் தீட்டு கழிச்சாங்க, 10 கிலோ சூடம் வாங்கி தீட்டு கழிச்சாங்க, பண்ணாங்களா இல்லையா சொல்லுங்க? அப்படி தமிழ்ல பாடினதுனால தீட்டு பட்டுரும்னு சொல்லக்கூடிய எவ்வளவு திமிர் இருந்தா அதை வந்து செய்ய முடியும்? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழர் போடுற பணத்துல தட்டுப்பணத்துல நீ ஜாதி பார்ப்பையா, தமிழ் தானே பணம் போடுறான், அதை மட்டும் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு தீட்டு கழிச்சாங்களா இல்லையான்னு கேளுங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இதே தீட்சிதர்கள் இன்னைக்கு பெரிய இதெல்லாம் பேசுறாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரருக்கு கோயில வந்து இவங்க வந்து வாடகை விட்டாங்க, திருமணம் நடத்துறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு, யாராலும் செய்வாங்களா? கடவுள் மேல பக்தி உள்ள யாராலும் செய்வாங்களா? அப்படி செஞ்ச நபர்கள் தானே கோயில் இன்னைக்கு வரைய பராமரிக்க. போய் பாருங்க, பல இடங்கள் இடிஞ்சு மோசமா கிடக்கு, டாய்லெட் வசதி கூட முறைமையா கிடையாது, பக்தர்கள் ஒழுங்கா நடத்துறாங்களா? இது எல்லாம் அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு, அவர்களுடைய அயோக்கியத்தனங்களை, குற்றங்களை மறைப்பதற்கு. அங்க மது குடிச்சாங்கன்றது பாலியல் குற்றச்சாட்டுல, பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்றது சைக்கிள் திருந்தவரை அத்தனை தீட்சிதர்கள் மேல இருக்கு. நான் என்ன சொல்றேன், குழந்தை திருமணம் பண்ண, சாதியை சொல்லி திட்டின, அரசு ஊழியர் பணி செய்ய விடாம தடுத்த, கோயில் நகை திருண்ண, சைக்கிளை திருண்ண,
எல்லாத்துக்கும் டீச்சர் மேல கேஸ் இருக்குங்க. இந்த அக்யூஸ்ட் எல்லாம் எப்படிங்க கோயிலுக்குள்ள வந்து அவங்க வந்து பூஜை பண்ண முடியும்? நீ வேற ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு கூட எஃப்ஐஆர் தான் எடுக்க மாட்டாங்க. ஆனா கோயில் அர்ச்சகர்ன்ற பணின்றது வந்து கோயில் பூஜாரி பணின்றது முக்கியமான பணி இல்லையா? பக்தர்கள் அவரை வந்து சொல்றாங்களா கடவுளுக்கு இணையா பாக்குறாங்கன்னு, கடவுளுக்கு இணையா உள்ளவங்க கிரிமினல்ஸா இருக்க முடியுமாங்க? நீ அக்யூஸ்டா இருக்கிறாங்க எல்லா கேஸ்ல. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க? சிதம்பரம் நடராஜ கோயில 2008 அரெஸ்ட் பண்ற போது டீச்சர்ல அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள அரெஸ்ட் ஆனோம், டீச்சர்ல அரெஸ்ட் ஆனாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? என்ன என்ன நிர்வாகம் இருக்கு, என்ன நிர்வாக முறை இருக்கு? வேற கோயில் அர்ச்சகர்கள் வந்து கிரிமினல் கேஸ்ல வந்து அவங்க பூஜை பண்ண முடியுமாங்க? அப்போ ஒரு கிரிமினல் கேஸ்ல உள்ள அக்யூஸ்ட் எல்லாம் நீ பூஜை பண்ணிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மறைக்கிறதுக்கு எங்களை தாக்கிட்டாங்க, எங்களை தாக்கிட்டாங்கன்னு சொன்னா எப்படி? சரி, இதெல்லாம் விடுங்க. குழந்தை திருமணம் பண்ணாங்களா இல்லையா, வீடியோ வந்துச்சா இல்லையா? குழந்தை திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்களான்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. நீ குழந்தை திருமணம் ஏன்டா பண்ணன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் பண்ணா? பிஜேபி ஆர்எஸ் கேட்க வேணாமா? பக்தர்கள் தாக்குனாங்கல்ல, வீடியோ வந்துச்சு இல்ல? இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு பக்தர்களை தாக்குன வீடியோ ஆதாரமா நம்ம பார்த்தோம். வேற ஒன்றும் போற போக்குல ஏதோ கம்ப்ளைண்ட் கிடையாது, வீடியோ ஆதாரத்தோட பார்த்தோம். சீலான்னு ஒரு பெண் பக்தர்கள் வந்து தாக்குனத இது நாங்க மட்டும் இல்லைங்க, நடேச தீட்சிதர்னு சொல்லி தீட்சிதர்ல ஒரு முக்கிய தீட்சிதர் வந்து அவர் நேரடியாக விசாரணைசியில போர் கொடுத்துருக்காரு, பிசிஆர் கோர்ட்ல புகார் கொடுத்துருக்காரு. அப்ப அவங்க தீட்சிதர் தரப்புல இருந்து தீட்சிதர் வந்து தவறா நடத்துக்கிறாங்க, குற்றம் அளிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு பதில் சொல்லணும்ல? வெளியில உங்களுக்கு சொல்றதை விட்டுருங்க. தீட்சிதர் தரப்புல இருந்து ஏராளமான புகார் வந்து வந்திருக்கு. அந்த புகாருக்கே இதுவரை வந்து எந்த நடவடிக்கை இல்லை. அப்ப முற்றிலும் இப்ப அங்க நிர்வாகம் சீர்குலைந்து வந்து அங்க இருக்குது. பக்தர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீதிமன்ற உத்தரவையோ அதே போல விசாரணை உத்தரவையோ மதிக்கிறது கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலையில அரசாங்கம் வந்து நேரடியா அதை தலையிட்டு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி அந்த கோயிலை வந்து எடுக்கணும். தீட்சிதர்ல வெளியே தான் யாரும் சொல்லல, சட்டப்படி அவர்கள் அர்ச்சகர்களாக அங்க வந்து இருக்கட்டும், அவ்வளவுதான். அர்ச்சகர்களாக இருக்கலாம், மற்றபடி கோயில் உரிமை எங்களுக்கு தான் என்ற முறையிலே அவர்கள் வந்து நடந்து கொள்வது என்பது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது, அரசியல் சட்டத்தை இழிவுபடுத்துவது, விசாரணை சட்டத்தை இழிவுபடுத்துறது. அதனால இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு கட்டணும். இப்ப விரிவாவே சொல்லியிருக்கிறீங்க இந்த பிரச்சனை குறித்தும், ஏற்கனவே உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது, அந்த பிரச்சனைகளை நீங்க தலையிட்டு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.